ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எட்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 54 தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 33வது வகுப்பு. அதாவது இந்த பதிவை எப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும், இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதில்ல, டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதை அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது ஒரு சில டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு ட்ரிக்ஸும் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சில உடம்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் எதனால் வருது, அதை என்ன பண்ணுனா சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய கண்டிஷன் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ராணிக்கிட்ட நிறைய பேர் டவுட்டு கேட்டிருக்கிறீங்களா, இன்னைக்கு வகுப்புல நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ராணி எனக்கு கண்டிஷன் போட்டிருக்கு. ஆமா சரியா சொல்ல, மத்த நேரம் லவ லவன் என்னை கத்தி இன்னைக்கு வீடியோல நீங்க இந்த சந்தேகத்தை தீர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம பேசாம நிக்குது, கேட்ட நீங்களும் பேசாம இருக்கிறீங்க. சரி சரி, அதாவது என்ன கிராஸ், என்ன சொன்னா கிராஸ் டாட் வந்து போட்டதுக்கு அப்புறம் விலகிடுது. அதாவது ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் கிராஸ் வந்து ஒரு சைடுல, அதாவது சைடுல விலகின மாதிரி இருக்குது தானே, சென்டர்ல இருக்கமா. அது நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்களா, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து எல்லாரோட உடம்பு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். அந்த உடல் அமைப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி, அதில் வந்து அந்த கிராஸ் விலகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று, நம்ம டாட் கரெக்டாக பிடிச்சிருக்க மாட்டோம், ஃபஸ்ட்டு தப்பு ரைட்டா. ரெண்டாவது, அந்த உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நீங்கள் டாட்டை கரெக்டாக பிடிக்கலன்னா கிராஸ் விலகும் ஒன்று. ரெண்டாவது, எல்லாமே கரெக்டாக நான் தச்சுட்டேன், கட்டிங்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுட்டேன், ஆனால் அவங்களுக்கு கிராஸ் வந்து சைடில் விலகின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதுக்கு மட்டும் இப்போ நான் பதில் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம்ல, சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் 2 இன்ச் கேப் போட்டு அந்த வி ஷேப்பில் எடுக்கிறோம்ல, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச விஷயத்த நான் அப்படியே சொல்கிறேன், அதை வரைஞ்சி காட்டணும்னு அவசியம் இல்லை. 2 இன்ச் அதாவது அந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும்போது ரெண்டு பக்கம் 2 இன்ச்சில் அந்த வி ஷேப் போடுறோம் இல்லையா, அப்போது நம்ம கரெக்டாக கட்டிங் போட்டு அந்த கிராஸ் ஒரு சைடில் போச்சு அப்படின்னா, ஊக்பட்டி பக்கம் 2 இன்ச் வச்சுக்கோங்க, சைடில் இருக்கு இல்லையா, சைடில் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கிராஸ் மேலே கொண்டு போனீங்கன்னா கிராஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாகிடும். இவ்வளவுதான் ஒரு ட்ரிக்ஸ், இது ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுக்கு தான் அப்ப அந்த வீடியோல ஒரு சைடு 2 இன்ச். அதே தான் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா, ஏன்னா அந்த கிராஸ் விலகுது எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ரொம்ப ரேரு, ஆனா நம்ம தப்பா தைக்கிறது தான் முதல் காரணம், நல்லா பாத்துக்கோங்க. நம்ம கரெக்டா அந்த டாட் பிடிச்சிருக்குமாங்கிறது ஃபர்ஸ்ட் பாக்கணும், கட்டிங் போடும்போது கரெக்டா போட்டிருக்குமா அப்படிங்கறதையும் பாக்கணும். ஏன்னா அந்த மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் நகட்டிட்டா கூட அந்த பாயிண்ட் விலகிடும். அப்ப அவங்க ப்ளவுஸ் போடும்போது அந்த டிஃபரெண்ட் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும், அதனால அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒரு ஃபிட்டிங் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால ஃபஸ்ட்டு ஃபிட் கட்டிங் கரெக்டாக போட்டுக்கோங்க, ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணிக்கோங்க, அந்த டாட் பிடிக்கும் போது மிஸ் ஆகிடக்கூடாது. சப்போஸ் இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டேன், அது போக எனக்கு அந்த கிராஸ் விலகுது அப்படிங்கிறவங்க மட்டும் சைடில் 1/2 இன்ச் 2.5 இன்ச் வச்சுக்கணும். ஊப்பட்டி பக்கம் 2 இன்ச், சைடில் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கிட்டோம்னா அங்கே மேலே ஏறிடும். ஏறி அந்த சென்டர் டாட் அந்த பாயிண்ட் வச்சு மடிக்கும் போது கிராஸ் கொஞ்சம் நெருக்கமாக வந்துடும். சரிங்க, அப்போது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக போயிடும். இவ்வளோதான் ஒரு சின்ன விஷயம். சூப்பரா, சூப்பர் டிப்ஸா. இதை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், ஆனால் நிறைய பேர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலை, அதனால யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா, அதனால தான் எல்லா வீடியோவும் பாருங்கன்னு சொல்றது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விளக்கம் போடாம அந்த ஒரு பதிவு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் வீடியோ இருக்கு, இவன் வீடியோ எவன் பார்ப்பான், உட்காந்து தலைவலிக்கும், டைம் போகும், நெட்டு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளோட ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பார்த்து அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தைக்க முடியும். அதுக்குண்டான வழி வகைகளை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் தைக்கிற மாதிரி இல்லை, எல்லாருக்குமே தைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றி சொல்ல வேண்டியது இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஆனால் அன்னைக்கு இந்த சைஸுக்கு இப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இந்த சைஸுக்கு அப்படி சொல்கிறீங்க, ஒவ்வொரு சைஸில் அந்த உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வித்தியாசங்கள் சொன்னோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாடி அளவு ஒரு அளவு இருக்கும், அதே பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கை பெருசாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கை சின்னதாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கிராஸ் அதிகமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கிராஸ் கம்மியாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஷோல்டர் அதிகமாக இருக்கும், இடுப்பு ஸ்ட்ரெச்சர் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வயிறு இருக்கும், இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட்டிங் போடணும், அதுதான் பெரிய விஷயம்.
ரைட்டா? அதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா ஃபிட்டிங் சூப்பராக வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஏதோ கேட்டுட்டு இருந்தியே, என்ன கேட்டேன்? அவங்களுக்கு அந்த 13ங்கிறது ஒரு 1/2 குறைச்சிக்கோங்க, ரைட்டா? நல்லா கொஞ்சம் ஹைட்டு, இப்போ என்னை மாதிரி இருக்காங்க, இப்போ ராணி நானும் இருக்கோம், இப்போ ராணிக்கு 13 வைப்போம், எனக்கு 14.5 வைக்கணும். எனக்கு இல்லை, என்னை என் ஹைட்டில் உள்ளவங்களுக்கு, ரைட்டா? அதுக்கு எனக்கு 13 வச்சுலாம் தைக்க முடியாது. ராணியோட ஹைட்டுங்கிறது, ராணியோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் அதே 13 தான். பேக்கில் வந்து அவங்களோட விருப்பம், ராணி ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஹைட்டு போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம், எவ்வளோ ஹைட் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பெல்ட் உயரத்தை கூட்டிக்கிறோம். ஆனால் கிராஸுங்கிறது அவங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி வைக்கிறது. ஆமாம், ஏன்னா சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஏதாவது ஸ்கூல் டீச்சராக கூட இருக்கலாம், இல்லை அவங்க வந்து நல்லா இறக்கமாக போட்டு பழக்கமாக இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு 15 இன்ச்சில் தான் ப்ளவுஸ் தைப்போம், ஆனால் ஷார்ட்டாக இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த வித்தியாசங்களும் இருக்குது, அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, அதை ரெகுலராக பார்த்துக்கோங்க. அப்புறம் அதாவது நான் கடை வைக்க போகிறேன், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேன், ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அது என்கிட்ட பல பேர் கேட்டுருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்து விளக்கம் சொல்லி தைரியமாக கடையை ஓப்பன் பண்ணுங்க, அதாவது முதல் படி எடுத்து வச்சாதான் ரெண்டாவது படி போகவே முடியும். அந்த முதல் படி ஏறுறதுக்கே தயங்கிட்டே நினைமுன்னா அடுத்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போக முடியும், போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஒரு தடவை யோசிச்சிட்டோமா திரும்ப அதை செய்யலாமா வேணாமான்னு சிந்திக்கக்கூடாது. ஒரே முடிவு, நான் இதை கடையை திறக்க போகிறேன்னா திறக்க போகிறேன், என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியில், என்னால் முடியும் நான் செய்வேன், செஞ்சு காட்டுவேன் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும், ஏதாவது சொல்லுவாங்க, பயமாக இருக்குது, அதுதானே, அதுக்கு தான் எல்லோரும் பயப்படுறது, மற்றவங்க பேசுவாங்க, அந்த பேச்சுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் அதில் பிரச்சனைகளை வரத்தான் செய்யும். ஆனால் இந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்களை திருப்திப்படுத்துறது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய கலை இல்லையா? அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், அப்போ அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி பண்ணணும்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஜெயிக்க முடியும் இல்லையா? அதில் கரெக்ஷனே வராது, நான் அப்படியே கரெக்டாக தான் தப்பேன், எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் தப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எப்பேற்பட்ட டெய்லர் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வரத்தான் செய்யும், அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ஏன்னா நம்ம படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் புதுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லரிங்கில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் இதில் வந்து நம்ம கடை வைக்கிறனால பயமாக இருக்குது, ஏதாவது சொல்லிடுவாங்க, ஏதாவது சங்கடமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் கடை வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் இருந்து பாருங்கள், கடை வச்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாம தான் காரணமாக இருக்கணும். இன்னொருத்தவங்க சொல்லி 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 அதுக்கப்புறம் நம்ம கடையை வச்சு அப்போது என்னாகும், நம்மளுக்குன்னு ஒரு சுய புத்திங்கிறது இல்லாமல் போயிடும். நம்மளோட சுய சிந்தனையிலே நம்மளோட சுய அறிவை பயன்படுத்தி நம்மளோட சுயமான ஒரு திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது தான் புத்திசாலித்தனம், ரைட்டா? மற்றவங்க சொல்லுவாங்க, நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்தாலும் நல்லா வாழ்கிறான்னு சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு அந்த பாரு இப்படி வாழ்கிற இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாம்பாங்க. எப்படி வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு வழிகளில் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம மனசு என்ன சொல்லுது, இந்த வேலையை செய்ய சொல்லுதா, இன்றைக்கி இதை செய்ய முடியும்னு தோணுதா, அவங்களுக்கு துணிஞ்சு செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ கரெக்ஷன் வருதா சரி பண்ணி கொடுங்க, முகம் சொல்லிக்காமல் சரி பண்ணி கொடுங்க. இன்றைக்கி ஒரு குறை சொல்கிறவங்க நாளைக்கு குறை சொல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதாவது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், முந்தின நிமிஷத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அது ஒரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி, ஒரு நொடியாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னாடி போன அந்த காலங்களை நம்ம திரும்பி கொண்டு வரவே முடியாது இல்லையா? ஆனால் இதுக்கடுத்து வரப்போகிற நிமிஷமோ, இதுக்கடுத்து வரப்போகிற ஒரு மணி நேரமோ, ஒரு நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாதமோ, ஒரு வருஷமோ, எவ்வளோ காலங்களாக இருந்தாலும் இனிமேல் தான் வரப்போகுது இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம தயாராகிடலாம். தயாராகிட்டோன்னா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக செஞ்சோம்னா சாதிக்க முடியும். ராணி கரெக்டாக சொல்லிட்டேன்னா, கரெக்டாக சொல்கிறேனோ இல்லையோ அதுதான் உண்மை, ரைட்டா? அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட சந்தேகங்கள் எதுனாலும் எங்கள்கிட்ட தாராளமாக கேட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒரு பதிவு எதிர்பார்த்துருப்பாங்க. ராணிக்கு தச்ச ப்ளவுஸை கட்டிங் போட்டு அதை ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்க போகிறாங்க, அதை பார்க்க போகிறோன்ட்டு கண்டிப்பாக அந்த பதிவு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வீடியோ போட முடியாத காரணத்தினால உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்களை தீர்க்கணும்னு நான் நினச்சிட்ருந்தேன்.
இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதாவது ஒரு சில பேருக்கு இல்லை, நிறையா பேர் இதை கேள்வி கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி இந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இந்த பதிவு போட்டிருந்தோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களோட தேவைகள் எல்லாமே என்னோடய எங்களோட வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, இல்லை யூடியூப்பில் கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிகபட்சமாக உங்களோட சந்தேகங்கள் எது இருக்கோ அதை வீடியோ பதிவாகவே போட்டுருவேன். இல்லைனா ஒரு சில சந்தேகங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லும் போது அப்படியே ரெகுலராக நான் சொல்லிடுவேன். ஆக மொத்தம் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது எங்களோட கடமை, ரைட்டா? ஏன்னா அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிறது எங்களோட இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கும் இருக்குன்ற நம்பிக்கையில் நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. பாய் பாய்.